அனைவருக்கும் வணக்கம். வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடக்கவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல கட்சிகள் பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த பரபரப்பான நேரத்தில் நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னாக்கா, நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளருமான திரு அன்பு தென்னரசனை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம். 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 உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறீங்க. இப்போது தேர்தல் பிரச்சாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பிரச்சாரம் நல்லா ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த கூட்டணி அது இது பேரம் அது சிட்டு பேரம் அதெல்லாம் இல்லாததுனால இந்திய அரசியல் வரலாற்றில் நாங்கள் 234 தொகுதியிலையும் களமாடுறோம். அது இல்லாமல் ஒரு சிறப்பு அம்சமாக மகளிருக்கு பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் 117 பெண்கள் 117 ஆண்கள் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு. நாங்கள் இந்த கூட்டணி பேரம்லாம் இல்லாததுனால எங்களுக்கு முன்னாடியே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே யார் யார் வேட்பாளர்ன்றதை அறிவுறுத்திட்டாங்க கட்சியில். அதனால் எனக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அம்பத்தூருக்கு நான் தான் அப்படின்றத தலைமை உறுதிப்படுத்திட்டாங்க. அதனால் நாங்கள் அப்பயே வேலையை தொடங்கிட்டோம். அப்பயே வேலையை தொடங்கினாலே எங்களுக்கு ரொம்ப எளிதாக இருந்தது. நாங்கள் ஏறக்குறைய ஒரு 75 விழுக்காடு மக்களை நேரடியாக சந்திச்சிட்டோம், வீடு வீடாக சந்திச்சிட்டோம். இன்னும் ஒரு 25 விழுக்காடு அது இன்னும் இந்த குறை நாட்களில் சந்திச்சிருவோம். பிரச்சாரம் நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப சிறப்பாகவே போயிட்டுருக்கு. நீங்கள் அம்பத்தூர் பகுதியில் வசிக்கிறீங்கன்னு தெரியும். எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் இந்த பகுதியில் இருக்கீங்க? நான் ஏற்கனவே 40 ஆண்டுகளாக இங்கே இருக்கேன். 1980 அம்பத்தூருக்கு வந்தேன். நான் 40 ஆண்டுகளாக இங்கே இருக்கேன். பல்வேறு தேர்தல்களை நான் பார்த்துருக்கேன். அம்பத்தூரில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களையும் சந்திச்சிருக்கேன். ஒரு சிறந்த நகரம் இந்த அம்பத்தூர் நகரம் வந்து ஒரு சிறந்த நகரம். ஆசியாவிலேயே அதிக வருவாய் வரக்கூடிய நகராட்சியாக இருந்த நகரம் அப்படின்னா இது வந்து ஆசியாவிலேயே சிறந்த நகரமாக இருந்திருக்கணும். ஆனால் அரசியல்வாதிகள் அவர்கள் வந்து அவர்கள் சாப்பிட்டாங்களே தவிர இந்த நகரத்தை முன்னேற்றலை. அதை நீங்கள் இப்போது சொல்கிறீங்க 40 ஆண்டு காலமாக இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இந்த பகுதியை பொறுத்தவரையும் இன்னும் விஷயம்லாம் இன்னும் மேம்படுத்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இத்தனை ஆண்டு காலமாக வந்துட்டு திராவிட கட்சிகள் ஆண்டிருக்காங்க, அப்போ வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் மேம்படுத்திருக்கலாம், இன்னும் மேம்படுத்தியிருந்தால் இந்த தொகுதி வந்து இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னாக்கா உங்களோட இது எதுவாக இருக்கும்? அடிப்படை வசதிகள் இந்த பகுதிக்கு ஒன்றும் இந்த எந்த அரசியல்வாதியும் செஞ்சு தரல. அதிக நான் தான் சொல்கிறேன், ஆசியாவிலேயே அதிக வருவாய் கூடிய ஒரு நகரம், தொழில் நகரம். இங்கே வந்து தொழிற்பேட்டை, அம்பத்தூர் தொழிற்பேட்டை இருக்குது, சிட்கோ தொழிற்பேட்டை இருக்குது, டைனிஸ் சென்டர் அப்படின்ட்டு அந்த குறுந்தொழில் சிறு தொழில் பண்ணுற நிறுவனங்கள் நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் வந்து ஒரு மருத்துவமனை இல்லைன்னா பாருங்களேன். ஒரு இவ்வளோ காலமாக விடுதலை அடைஞ்சி ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலாவது திராவிட கட்சிகள் ஒரு 50 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க. ஒரு தொழிற்சாலைகள் அப்படின்னும் போது விபத்துகள் ஏற்படுவது சாதாரண விஷயம். அப்போ விபத்துகள்னால் முதல்ல வந்து அவங்களுக்கு முதல் உதவி செய்கிறதோ இல்லை அந்த பொதுவாகவே விபத்துகளில் என்ன சொல்லுவாங்கனாக்கா இரத்தப்போக்கை உடனே தடுக்கணும்பாங்க. அந்த இரத்தப்போக்கை தடுத்தால் தான் அந்த உயிரிழப்புகள் குறையும், மரணத்தை தவிர்க்க முடியும். அதுக்கான வாய்ப்பே இல்லையே. இங்கே வந்து தனியார் மருத்துவமனைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கனாக்கா வழக்கு வாய்தா வரும், நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு. அரசு மருத்துவமனைனா இங்கே வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை இல்லை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை போக வேண்டியது. இவ்வளோ தூரம் நீங்கள் போகிறதுக்குள்ளே உயிரிழப்பு ஏற்படுது, சகஜம் தானே? இப்போ அந்த இந்த அடிப்படை வசதி கூட செய்யலையே. கல்வின்றோம், இப்போ காமராஜர் ஐயா வந்து கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு, ஒரு 20,000 பள்ளிகளை திறந்தார். அது ஒரு சாதனை. அது ஒரு 6 ஆண்டுகளில் 20,000 பள்ளிகள் என்பது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனை முறியடிக்கப்படாத சாதனை. ஆனால் ஒரு கல்லூரி இல்லை இந்த அம்பத்தூருக்கென்று. இவ்வளோ பெரிய தொழில் நகரத்துக்கு வந்து ஒரு கல்லூரி இல்லை. இங்கே உள்ள மாணவர்கள் கல்லூரிக்கு போய் படிக்கணுன்னாக்கா அவங்க வந்து வேறு மாவட்டத்துக்கு போய் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இங்கேயே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளியும் இல்லை. ஒரு மேல்நிலைப்பள்ளி இங்கே இல்லை. ஆண்களுக்கான மேல்நிலைப்பள்ளி இல்லை, பெண்களுக்கான மேல்நிலைப்பள்ளி இருக்குது. அது ஏறக்குறைய திருவள்ளூர் மாவட்டத்திலே மிகப்பெரிய பள்ளியாக ஒரு 5,000 மகளிர் படிக்கிற அளவுக்கான இருக்குது. ஆனால் ஆண்களுக்கான மேல்நிலைப்பள்ளி இல்லை. அதெல்லாம் வந்து அடிப்படை தேவை தானே. சாலை வசதிகள் இன்னமும் சரி பண்ணல. பாதாள சாக்கடைன்னு ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்து போட்டாங்க. அது 2 முறை அதுக்கு நிதி ஒதுக்குனாங்க. 2 முறை நிதி ஒதுக்கி கூட அதை வந்து முறையாக போடல.
பூமிக்கு அடியில் ஓட வேண்டிய சாக்கடை நீர் வந்து சாலைக்கு மேலே ஓடிட்டுருக்கு. பல இடங்களில் நாங்கள் தேர்தலில் வாக்கு கேட்க போனப்போ அந்த மக்கள் சொல்கிற மிகப்பெரிய குறை வந்து இந்த பாதாள சாக்கடை திட்டம் தான். அதே மாதிரி இணைப்புக்கு வந்து அழைத்தால் இணைப்பு, முதலமைச்சரின் கூட அழைத்தால் இணைப்பு அப்படின்ட்டு ஒரு சொல்கிறாங்க. இவங்க அழைத்தால் இணைப்புன்ட்டு அவங்க கேட்டு அந்த இணைப்பு வாங்குறாங்க அப்படின்னும் போது இலவசம்னு சொல்கிறாங்க. ஆனால் 5000 ரூபா 10000 ரூபா கட்டினா தான் அந்த இணைப்பு கொடுக்குறாங்க. இந்த 5000 ரூபா 10000 ரூபா எதுக்கு வாங்குறாங்க அப்படின்றது தெரியல. இப்போ அதெல்லாம் மக்கள் பெரிய குறையாக சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னாக்கா, நாங்கள் ஆட்சிக்கு வரமோ வரலையோ, இந்த தேர்தல் முடிஞ்சவுடனே உறுதியாக வருவோம். அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை, உறுதியாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வந்து இந்த ஓட்டுக்கானவங்கள்லாம் நாட்டுக்கானவங்க. யார் யார் மக்கள் கொடுத்தாங்களோ அவங்களாம் பட்டியல் எடுத்து எப்படி எதுக்கு கூடுதலாக கொடுத்து, ஏன்னா இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள்லேயே கட்சிக்குள்ளே கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு ஒரு பாசறையை வச்சு மக்கள் கொடுத்த லஞ்ச பணங்களை திருப்பி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த இணைப்புக்கு யார் யார் காசு வாங்கினாங்களோ அது திருப்பி வாங்கி அந்த மக்களுக்கே ஒப்படைக்கிற ஒரு பணியை செய்கிறதா இருக்கும். தேர்தலுக்கு பிறகு அதை செய்வோம். ஆனால் இப்போ நிறைய இடங்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம், அவசர அவசரமாக இப்போ இந்த ஒரு வாரத்துலேயே வந்து ரோடு போட்டுட்ருக்கிறது, இதெல்லாமே வந்துட்டு தேர்தலை நோக்கி மட்டுமே வந்துட்டு பயணிக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு இந்த திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கொள்கையோ கோட்பாடோ ஒன்றும் கிடையாது. எலெக்ஷன் டு கலெக்ஷன், கலெக்ஷன் டு எலெக்ஷன், அவ்வளோதான். ஒரு ஒரு உங்களுக்கு நல்லா தெரியும், அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி, இங்கே அரசியல்வாதிகள் தான் இருக்காங்க. அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் தான் தலைவன். அப்போ காமராஜருக்கு பிறகு அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான் இருக்கார் நாங்கள் பார்க்குறது. அவர் தான் வந்து நாங்கள் ஓட்டுக்கானவங்கள, இந்த நாட்டுக்கானவங்க எல்லோரும் போல் என் மக்கள் வாழணும், தொலைநோக்கு பார்வையோட எங்களுடைய அரசியல் வந்து, எங்களுடைய கட்சி வந்து எல்லா மக்களுக்குமானது, எங்களுடைய அரசியல் வந்து எல்லா உயிர்களுக்குமானது அப்படின்னு சொல்லி ஒரு தொலைநோக்கு பார்வையோட உலகத்திலேயே எல்லா உயிர்களுக்குமான ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் செந்தமிழ் சீமான் தான் இருக்கார். அந்த வகையில் வந்து இது வந்து மக்களுக்கான ஒரு கட்சி, நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். அதில் மாற்றம் இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு சொன்ன தொடக்கத்திலே சொன்னோம், ஒரு 75 விழுக்காடு மக்களை நாங்கள் நேராக சந்திச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அதில் வந்து பெருவாரியான பேர் வந்து மாற்றம் வேணும் வேணும் மாற்றம் வேணும்னு பொதுப்படையாக சொல்கிறவங்க சில பேரும், உங்களுக்கு தான் எங்கள் ஓட்டுன்னு நேரடியாக சொல்கிறவங்க நிறைய பேரும் நாங்கள் சந்திச்சிட்டோம். அதனால் வந்து உறுதியாக இந்த தேர்தல் வந்து நாம் தமிழ் கட்சிக்கான தேர்தல் இது. கண்டிப்பாக இப்போ நாம் தமிழர் கட்சி பிரதானமாக முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பசுமை தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு கிராமப்புறங்களில் வந்துட்டு சரியான விஷயமா இருக்கலாம், ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரையும் அந்த தற்சார்பு பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தற்சார்பு பொருளாதார கொள்கை அப்படின்னும் போதே அந்த தனி மனிதர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறது. இப்போ தனி மனிதர்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டுருதுனாக்கா அந்த மனிதர்களுக்கான வாங்கும் சக்தி கூடுது, வாங்கும் சக்தி கூடுது. அப்போ நகர்ப்புறங்களில் இருக்கிற தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்கிற பொருட்களை வாங்கக்கூடிய ஆற்றல் வரும்போது நகர்ப்புறங்களில் உற்பத்தி அதிகமாகுது. உற்பத்தி அதிகம் போகும்போது நகர்ப்புறமும் சேர்ந்து வளருது இல்லையா, நகர்ப்புறமும் சேர்ந்து வருது. இப்போ ஒன்று, நீங்கள் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் தயாரிக்கிறாங்க, சென்னையிலேருந்து ஒரு மிதிவண்டி இங்கே தயாரிக்கிறாங்க. கிராமப்புறங்களில் உள்ள ஒரு 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 ஏழை விவசாயி வீட்டில் வந்து ஒரே ஒரு மிதிவண்டியை வச்சுக்கிட்டு அப்பாவும் மகனும் சேர்ந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ அவங்க வந்து தற்சார்பு பொருளாதார கொள்கை மூலமாக அவங்களுடைய பொருளாதாரம் வளரும் போது, அப்பாவுக்கு ஒரு மிதிவண்டி மகனுக்கு ஒரு மிதிவண்டி வாங்கும்போது மிதிவண்டியினுடைய உற்பத்தி அதிகமாகுது இல்லை. அப்போ அந்த மிதிவண்டி உற்பத்தி வந்து நகர்ப்புறத்தில் தான் இருக்குது. அப்போ மிதிவண்டியோட தேவை அதிகமாகும் போது இங்கே வந்து தொழில் வளருது. அப்போ நகர்ப்புறமும் சேர்ந்து வளருது, கிராமப்புறம் வளருது மட்டும் இல்லை நகர்ப்புறமும் சேர்ந்து வளருது. இதுதான் தற்சார்பு பொருளாதார கொள்கையினுடைய அடிப்படை பொருளாதாரம். இதுதான் நான் முக்கியமாக கேட்கணும்னு நினச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க 40 வருஷமாக இங்கே இந்த பகுதியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இயற்கை சார்ந்த விஷயமா நான் கேட்குறேன், இந்த 52 தொகுதியில் வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை சார்ந்து இது இருந்தது, ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது அப்படின்னா அது எந்த விஷயமா இருக்கும்? பொதுவாக இங்கே வந்து பல ஏரிகள் இருந்தது. இப்போ நான் இப்போ மாதனாங்கொண்டு ஒரு கிராமம், அந்த அது ஒரு மிகப்பெரிய ஏரி, அது சுற்றி வந்து கரை உயர்ந்திருந்தது, கரையை சுற்றி பனைமரங்கள் இருந்தது. பனைமரங்கள் நாங்கள் வந்து இங்கே வந்து அந்த சித்த மருத்துவத்தை நாங்கள் கொஞ்சம் போட்டுருவோம். சித்த மருத்துவம் வந்து அது தமிழனுடைய மருத்துவம்ன்றதுனால அதை வளர்க்கணும் அப்படின்ற நோக்கில் அதுக்கு நிறைய வேலைகள் செஞ்சோம்.
அப்போ நாங்கள் மூலிகை செடிகள் பறிக்கிறதுக்கே அந்த இடத்துக்கெல்லாம் போனோம். இப்போ போனாக்கா அது வெறும் பொட்டல் காடாக இருக்குது, அழிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து நாங்கள் பேருந்து நிலையம் கட்ட போகிறோம். ஒரு ஏரியை, குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியை தகர்த்து அது கரைகளை உடைச்சி அந்த இருக்கிற பனைமரங்கள், ஆயிரக்கணக்கான பனைமரங்களை வெட்டி போட்டு இது மாதிரி பல ஏரிகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு, மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு, குப்பை கொட்டுறது. இப்போ நீங்கள் இந்த அம்பத்தூர் தொகுதிக்குள்ளே போனீங்கன்னா அந்த ப்ளூ ஃபேக்டரின்னு ஒரு பகுதி இருக்குது, அயப்பாக்கம் போகிற வழி. அந்த வழியில் போனீங்கன்னா ஒரு மலையை நீங்கள் பார்க்கலாம், ஒரு மலை. இப்போ நீங்கள் சொல்கிற முன்னாடி நான் வரும்போது அந்த மலை இல்லை, இப்போ அந்த மலை உருவாயிருக்கு. ஏன்னா வெறும் குப்பை, வெறும் குப்பை மலை. குப்பை மலை வந்து அது ஏதோ வந்து இந்த இது இருக்கிற எரிமலைகள் வெடிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி எந்த நேரமும் 24 மணி நேரம் புகஞ்சிக்கிட்டே இருக்காது. அப்போது ஒரு குப்பை, அதில் உள்ள நெகிழி பொருட்கள், அது கழிவு பொருட்கள்லாம் 24 மணி நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னா அந்த காற்றை சுவாசிக்கிற அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும்? இது இயற்கைக்கு புறம்பானது. அப்போ குப்பை மேலாண்மைன்னு பல நாடுகளில் வந்து குப்பையை வந்து திடக்கழிவுகள், இந்த கழிவுகளை வந்து இயற்கை கழிவுகளை தனியாக பிரித்து அதை வந்து மறுசுழற்சிக்கு உட்படுத்துகிறாங்க, உரங்கள் தயாரிக்கிறாங்க, பல வேலைகள் நடக்குது. இதெல்லாம் இவங்க கருத்திலே கொள்ளலை. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த தொகுதிக்கு வந்து இது வரையும் சமுதாய நோக்கத்தோட நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க இந்த தொகுதி? பல பொதுவாக மக்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து அதுக்கு ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் நடத்துறது, அதை செய்ய சொல்கிறது. ஏறக்குறைய இந்த நான் சொன்ன உங்களுக்கு அந்த மருத்துவமனை வேணும்ன்ட்டு குறைந்தபட்சம் 100 படுக்கை கொண்ட மருத்துவமனையாவது வேணும்ன்ட்டு பல முறை போராடியிருக்கோம், அரசுக்கு மனு கொடுத்துருக்கோம், அந்த துறை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அது நடக்கலை. மக்கள் சார்ந்த போராட்டங்களில் தொடர்ந்து நாங்கள் அதே மாதிரி இந்த சித்த மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்வுகள் நிறையா நடத்திருக்கோம். அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதி அப்படின்னும் போது நிறைய கட்சிகள் வந்து பல்வேறு விதமான வாக்குறுதி வந்து கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக சொன்னோம்னா இல்ல தரிசர்களுக்கு வந்து 1000-1500, அது இல்லாமல் 6 சிலிண்டர், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வாக்குறுதி வந்துட்டு இப்போது மக்களோட மனநிலைக்கு வந்துட்டு எப்படி ஏற்றுக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறதில்ல. இந்த மக்களை வந்து இந்த திராவிட கட்சிகள் இது வரைக்கும் ஒரு வாக்காக தான் பார்க்குறாங்க, வாக்காளர்களாக, அவர்கள் மனிதர்களாகவே பார்க்குறதில்ல, வெறும் வாக்காக பார்க்குறாங்க. நாங்கள் இது வந்து ஒரு கவர்ச்சிகரமான திட்டம், இது ஒரு கேவலமான திட்டம். 50 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிற திராவிட கட்சிகள், இதே 50 ஆண்டுகளில் சிங்கப்பூர், 1967 தான் சிங்கப்பூர் உருவாச்சு. அந்த சிங்கப்பூர், எந்த வளமும் இல்லாத சிங்கப்பூர் வந்து இன்றைக்கி வந்து உலகத்தின் வர்த்தக நகரமாக மாறி இருக்கு, பல பேருக்கு வேலை கொடுக்குது. ஆனால் இந்த திராவிட கட்சிகள் ஆண்ட லட்சணம், 1000 ரூபாய் கொடுத்தாதான், 1500 ரூபாய் கொடுத்தாதான் மக்கள் வாழ முடியுன்ற நிலைமையில் அந்த மக்களை கேவலமாக வச்சிருக்கிறதே இது வந்து ஒரு இது கேவலம். கேவலத்திலையும் கேவலம். ஒருத்தவங்க கையேந்தனா பிச்சைன்றோம், ஒரு ஊரே சேர்ந்து கையேந்தனா அது இலவசம்னா அது எப்படி அதை ஏற்றுக்கிறது? நம்ம நாங்கள் சொல்கிறோம், அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், அந்த ஊதியத்தை கொண்டு கௌரவமான வாழ்க்கை, இதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய திட்டம். எல்லாருக்கும், படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் வேலை தருவோம் நாங்கள் சொல்கிறோம், அதை உருவாக்க முடியும். இப்போ வந்து இது சாராய பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. 30,000 கோடி தான் சாராய பொருளாதாரம். ஆனால் தமிழ் இந்த நாட்டினுடைய பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. பாலின் சந்தை மதிப்பு, அண்ணன் செந்தமன் சீமான் வந்து இது நாங்கள் வந்து ஆடு மாடு மேய்த்தல் அரசு தொழில் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களை சிரித்தாங்க. பாலினுடைய சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி, சாராயமே தேவையில்லை இந்த நாட்டுக்கு. அந்த பொருளாதாரத்தை வச்சு நம்ம நாட்டை எப்படி முன்னேற்றலாம்? அது நாங்கள் அதை தான் சொல்கிறோம். நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை, படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் வேலை, எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், அதை கொண்டு சிறப்பு மிக்க வாழ்க்கை, படித்தவர்களே இல்லாமல் செய்கிறது அடுத்த வேலை, படித்தவர்கள் பள்ளி படிக்காதவர்கள் அனைவருக்கும் வேலை, படிக்காதவர்களே இல்லை என்று உருவாக்குவது அடுத்த வேலை, அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். இவனுங்க அதெல்லாம் சொல்கிறதில்ல, மறுபடியும் அந்த இலவசங்கள் கொடுத்து ஆட்சியை பிடிக்கலாம். அதே மாதிரி இப்போ தேர்தல் கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தனியார் நிறுவனங்கள் வந்து நிறைய கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டுருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா பிரதானமாக வந்துட்டு இன்னும் வரையும் வந்துட்டு திராவிட கட்சிகள் மட்டுமே முன்னிலத்தி வந்து இந்த கருத்து கணிப்பு வந்துட்டுருக்கு. இந்த வந்துட்டு தேர்தலில் இதில் வந்துட்டு மாற்றம் உண்டாக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பொதுவாக கருத்து கணிப்பு என்பதை விட கருத்து திணிப்பு என்பது தான் இதில் முக்கியம். உங்களுக்கு வந்து ஊடகங்கள் யார் வச்சுருக்கான்னு பாருங்கள், ஊடகங்களை யார் வச்சு. இன்றைக்கி பெருவாரியான ஊடகம் திமுக கையில் தான் இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் கையில் தான் இருக்குது, அந்த சன் குழுமம், கலைஞர் டிவி தொலைக்காட்சி, அந்த குழுமம் எல்லாம் இருக்குது.
இப்போ இவங்க வந்து அதில் வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு பாதகமாக சொல்லுவாங்களா? திமுகவுக்கு பாதகமாக சொல்லுவாங்களா? அவங்களுக்கு சாதகமாக தானே சொல்லுவாங்க. அப்போ இது கருத்து கணிப்பாக கருத்து திணிப்பா? கருத்து திணிப்பு. மக்கள் மாறி இருக்காங்க, மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி நிற்கிறாங்க. இது வந்து ஒரு அமைதி புரட்சி, இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு அமைதி புரட்சி. அது மே மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு தெரியும் அந்த புரட்சி எப்படி இருக்குன்ட்டு. வெள்ளப்போறான் விவசாயி, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அதேமாதிரி உங்களை இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டதாகவே உணர்றேன். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. போகிற பக்கமெல்லாம் மக்கள் உங்களுக்கு எங்களுக்கு வந்து ஆதரவாக தான் சொல்கிறாங்க. நாங்கள் சாதாரணமாக போகிறோம், அடித்தட்டு மக்கள் மட்டும் இல்லை, மேட்டுக்குடி மக்கள், மாளிகையில் வாழற மக்கள் கூட அங்கே இருந்துக்கிட்டு எங்களுக்கு இப்படி கை காட்டுறாங்க. அது இது இப்படி கை காட்டுறாங்கன்னா அவங்க எங்காலும் அர்த்தம். இது வந்து எங்கள் கட்சியினுடைய குறியீடு. இது உறுதியாக வெல்வோம், புரட்சி வணக்கம் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். உறுதியாக வெல்வோம் அப்படின்றது தான். இதை வந்து மக்கள் மாடியில் இருந்துக்கிட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து இப்படி கை காட்டும் போது இது எங்கள் ஓட்டுன்றதை நாங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு வரோம். அதனால் வந்து எனக்கு வந்து வெற்றி, நான் ஏறக்குறைய வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்ற அளவில் தான் நான் இருக்கேன். நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறதுனால கேட்குறேன், நீங்கள் வெற்றி பெற்றதுக்கப்புறமா இந்த தொகுதிக்கு முதல்ல இந்த விஷயம் நான் செய்யணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஏதாவது இருக்கா? முதல்ல எடுத்தவனும் இந்த விஷயம் நம்ம பண்ணணுமா அப்படின்னு? நீர்நிலைகளை காப்பாற்றணும் முதல்ல. நீர்நிலைகள் இங்கே வந்து இப்போ பொதுவாக நீர்நிலைகளை காப்பாற்றுறோம் அப்படின்ட்டு தூர் வாரான்ட்டு ஒரு டெண்டர் விட்டு அதில் ஊழல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து நீர்நிலைகளை தூர் வாரிட்டீங்க, கரையை கட்டிட்டீங்க, வரத்து கால்வாய் எப்படி வச்சிங்க? ஒரு மழை ஒரு ஒரு நீர்நிலையில் ஒரு ஏரியில் ஒரு குளத்தில் மழை பெஞ்சி மட்டும் அந்த ஏரி நிறையாது. தண்ணீர் வருவதற்கான வரத்து கால்வாயை வெட்டி அந்த ஏரியை நிறைக்கணும். எங்கேயோ பெய்கிற மழை கொண்டு வந்து அந்த இதில் சேர்க்கணும். இப்போ அதில் வந்து நிலத்தடி நீருக்கு நான் வந்து இப்போது இந்த விஜயலட்சுமிபுரம் பகுதியெலாம் போயிட்டிங்கன்னா 1000 அடி போயிடுச்சு நீர், நிலத்தடி நீர் 1000 அடி. இப்போ எங்கள் பகுதியில் நான் வந்து இங்கே வந்து வீடு கட்டிட்டு வரும்போது 25-30 அடியில் இருந்த தண்ணீர் வந்து 150 அடிக்கு மேலே போயிடுச்சு. இப்போ நான் வேறு போர் போட வேண்டிய குழாய் பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்களே இருக்கோம். இப்போ அந்த நிலத்தடி நீரை வந்து முதல்ல இந்த மக்களுக்கு நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும். இப்போ எங்களோட அடிப்படை கொள்கையே வந்து நீர் மேலாண்மை தான். நாம் தமிழர் கட்சியினுடைய நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு கொள்கை அப்படின்னு சொல்லும்போது அதில் முதன்மையாக வர்றது நீர் மேலாண்மை தான். அப்போ இருக்கிற நீர்நிலைகளை வந்து பாதுகாத்து அந்த நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்கு முதன்மையாக குரல் கொடுப்போம். அடுத்து நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த கனவு திட்டம், அந்த 100 குறைந்தபட்சம் 100 படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனை இங்கே அந்த அம்பத்தூர் பகுதியில் அமைக்கிறதுக்கு நாங்கள் என்ன தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்கிறோமோ அதை எல்லாத்தையும் உறுதியாக சொல்லுவோம். நாங்கள் வெற்று சும்மா கவர்ச்சியாக சொல்லிட்டு போகிறதெல்லாம் இல்லை, கவர்ச்சியாக சொல்லிட்டு நாங்கள் இந்த மக்களுக்கானவர்கள். அதனால் என்ன சொன்னமோ அதை செய்வோம். ரொம்ப சந்தோஷம். கடைசியாக இந்த தொகுதி மக்கள் நாம் தமிழருக்கு ஏன் ஓட்டு போடணும், உங்களுடைய இந்த தொகுதிக்கான வாக்குறுதி என்ன அப்படிங்க? அந்த மக்கள் மக்களாக வாழணும் அப்படின்னு நினச்சா நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும். அந்த மக்கள் மக்களாக வாழணும்னு நினச்சா நாம் தமிழுக்கு ஓட்டு போடணும். வேறு வழி இல்லை. மக்களை நேசிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. மக்கள் வந்து எந்திரத்தனமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா வருவாயை தேடி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எல்லோரையும் போல் வாழணும் அப்படின்றதில் வந்து நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம். நாம் தமிழர் கட்சியை விட்டால் இந்த மக்களுக்கு வேறு வழி கிடையாது. இந்த மக்கள் இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழ முடியாதுன்ற நிலை வரும்போது புரட்சி தானாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புரட்சிக்கான காலம்தான் இது. மக்கள் இதுவரை வாழ்ந்தது போல் வாழ முடியாதுன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. காற்று இல்லை, காற்று ஆக்சிஜன் விற்க ஆரம்பிச்சிட்டான். தூய குடிநீர் விற்க, வீடு தண்ணி தண்ணி தவிச்ச வாக்கி தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி விற்பனைக்கு வந்துச்சு, காற்று விற்பனைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது இந்த நாட்டில்? அப்போ இதை எல்லாத்தையும் மீட்டு உருவாக்கம் பண்ணுறது தான் காற்று விற்பனைக்கு இல்லை, தூய காற்று இயற்கையாகவே உருவாக்குறது எங்களுடைய வேலை. அதையெல்லாம் நாம் தமிழர் கட்சி செய்யும். ரொம்ப சிறப்பு. உங்களோட இந்த பிஸியான நேரத்தில் எங்களுக்காக டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. வெற்றி பெறத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்திரன்.